Tamilstar.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே நான்வெஜ்னா கண்டிப்பா பிடிக்கும். சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பன்றி கறி அப்படின்றத சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்பவே தருப்பாங்க. அது பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்லயும் மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாடு, ஏன்னா மாடு அப்படின்னாவே அது தெய்வத்துக்கு சமம், அதெல்லாம் வெட்டி சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சோ மகாராஷ்டிரால இப்ப பாத்தீங்கன்னா மாடை வெட்டி அதாவது அந்த கறி எடுத்து சாப்பிடுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தடை விதைச்சிருக்கு. சோ இதுக்கு வந்து ட்விட்டர்ல என்ன மாதிரி ட்வீட் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ரிஷி கபூர், ஒரே ஒரு ட்வீட் போட்டதுனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. சில பேர் பாராட்டிருக்காங்க, சில பேர் அவங்க ஃபேமிலியும் சேர்த்து வச்சு திட்டிருக்காங்களா. என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னா, சோ நார்மலா அரசியல்வாதிக்கு எதிரால நான் எதுவும் இது பண்ணல, மாடு சாப்பிடறதுனால நான் ஒண்ணும் ஹிந்துவா வந்து நான் கடவுளை நம்புறது இல்ல, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கம்மி அப்படிலாம் இல்ல, சோ எனக்கு மாடு சாப்பிடறது வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன் அதை தடை வச்சிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கான். இதனால ரொம்பவே கோபமான நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிஷி கபூர், ரன்பீர் கபூர் அவங்க ஃபேமிலியே திட்டிருக்காங்களா, சில பேர் வந்து பாராட்டி இருக்காங்களா, இதனால ரொம்பவே குழப்பத்துல இருக்காரா, ஏண்டா இப்படி ஒரு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதா இருந்தாலும் பண்றதுக்கு மட்டும் யோசிச்சு பண்ணும் அப்படின்றதான் இப்ப அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்க.